வணக்கம் நண்பர்களே, உங்கள் வாசுதேவ் கண்ணன் பேசுகிறேன். இன்றைக்கி வந்து ஒரு பதிவு வந்து போடலான்ட்டு, அதாவது ஃப்ளவர் பேட்ச் ஃப்ளவருடைய டீட்டெயில்ஸ் வந்து எனக்கு தெரிஞ்ச டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். அது ஒரு புக்கில் இருக்குது, அதை எடுத்து அப்படியே உங்களுக்கு போடலான்னு. எல்லாருக்குமே இந்த புக்கு கிடைக்கும்னு சொல்ல முடியாது இல்லைங்களா? ஒன்று இன்னொன்று டீப்பாகவும் படிக்கணும் அது உள்ள, அதுக்காக நான் படித்த நாலேஜுக்கு உங்களை எடுத்துத்தரேன். ஃபஸ்ட்டு வந்து அக்ரிமணி. அக்ரிமணி பார்த்தீங்கன்னா, அக்ரிமணி க்ரோஸ் டு எ ஹைட். ஹைட் ஹைட்னா உயரம், ஹைட் ஆஃப் 1 to 2 feet, அதாவது 1 to 2 feet உயரம் வரை வளரக்கூடிய ஒரு செடி தான் வந்து அக்ரிமணி, சரிங்களா? அதாவது 2 feet 2 feet கொடுத்துட்டாங்க. ஆனால் சென்டிமீட்டரில் 30 to 60 cm கொடுத்துருக்காங்க. மெயின்லி இந்த ஃபீல்டு, புரிஞ்சுங்களா, அது வரக்கூடியது ஒன்று அன்கல்டிவேட்டிவ் லேண்ட், அதாவது பயிரெலாம் நம்ம விவசாயம் பண்ணுறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி இல்லாத இடத்துல கூட இந்த அக்ரிமணின்றது வளரும். இது எங்கே வந்து எல்லோ கலர் ஃப்ளார்ஸும் இருக்கும். இது ஜூன் அண்ட் பிட்வீன், அதாவது பிட்வீன்னு இடைப்பட்ட காலங்களில், ஜூன் அண்டு ஆகஸ்ட் பிட்வீன் அந்த கேப்பில் பூக்கக்கூடிய ஒரு பூ தான் வந்து இதன் பெயர் வந்து அக்ரிமணி. அக்ரிமணி எப்போ பூக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜூன்லேருந்து ஆகஸ்ட்டுக்குள்ளே உங்களுக்கு பூக்கும். ஹைட் எவ்வளோ இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஆல்மோஸ்ட் 2 feet இருக்கும். ஃபீட்டில் சென்டிமீட்டரில் சொன்னோம்னா 30 to 60 cm வரைக்கும் இருக்கும். அன்கல்டிவேட்டிவ் லேண்டு, அதாவது பயிர் செய்ய முடியாத இடத்துல கூட இவர் வந்து வளருவார் அப்படின்னு வந்து சொல்கிற கல்டிவேட்டிவ் லேண்டு. இட் ஃப்ளார்ஸ் பிட்வீன் ஜூன் அண்டு ஆகஸ்ட். இதாங்க அக்ரிமணியுடைய டீட்டெயில். நீங்கள் என்சைக்ளோபீடியாவில் போய் பார்த்தாலும் இது தான் இருக்கும். மீண்டும் ஒரு நல்ல பதிவு, அதாவது ஆஸ்பனில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன்.